தம்பி ஜம்பு வா 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 எல்லாம் வெயிட் போட்டிருக்க ஜெயில ஹாப்பியா இருந்தியா எல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுத்தாங்க சூப்பர் வசதினே போ மேட் அண்ணா டிவி அண்ணா ஃப்ரிட்ஜ் அண்ணா ஆனா ஒரு சின்ன குறனே என்னது ஏசி இல்லனே நான் தான் குடுக்க சொன்னேன் நீ சொன்னீங்க ஆனா எவனோ ஒருத்த அதை சுட்டுட்டு போயிட்டானே அங்கேயே சொல்றாங்களா ஆமாண்ணே எங்க ஒருத்த மிஸ்ஸிங் கஞ்சா சக்கரியா என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க என்ன சொல்ற நேத்து நீங்க அர்ஜென்ட் ஜாமீன் எடுத்துக்கணும் சக்கரியா வெளியே வந்தானே என்னது நான் ஜாமீன் எடுத்தேனா ஸ்கிம் ஏதோ சிலம்ஷன் நடந்திருக்கு ரகேஷ் எஸ் பாஸ் இந்த ஜக்ரியா எங்க இருக்கான் எங்க போறா எங்க வரானே ரகசியமா துப்பு தலக்கு இப்பவே போற ஏய் முதல்ல இந்த எஸ்பியை ஃபாலோ பண்ணு சரி பாஸ் முத்துராஜி வாங்க சார் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க இது யார் தெரியுதா இவனா இவன் புல்லட் பாபு ஆளாச்சே வாஸ்தவம் தான் ஆனா இப்ப நம்ம ஆளு என்ன சொல்றீங்க மெக்கானிக்கா இருந்தவன புல்லட் பாபு கிரிமினல் ஆகிட்டான் இப்ப திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான் அதுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போமே இவரை இப்பவே வேலைக்கு சேர்த்துக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் முத்துராஜ் எங்கடா ஜக்கரியா அவன் கேக்குறல்ல சொல்றா எஸ்பி ஸ்ரீராம் ஜக்கரியாவ முத்துராஜ் கிட்ட சேர்த்துட்டான் பாஸ் பயப்படாத ஒன்னு நான் ஒண்ணும் செய்யல உங்க அப்பா எஸ்பி ஸ்ரீராம் அவனை நான் பழி வாங்கணும் அந்த பக்கமா டாக்ஸி ஓட்டிட்டு வரும்போது ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு பொண்ணு கூச்சல் போட்டா சார் அப்படியே போய் தோப்புக்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு தரையில மயக்கமா கிடந்தா சார் அப்பறம் அந்த படுவாவி பைய என்ன பார்த்ததும் ஓடியே போயிட்டான் சார் அந்த கொடும்பாவி யாரியா ஜம்பு சார் ஜம்புவா யாரு அந்த ஜம்பு அவன்தான் சார் அந்த புல்லட் பாபாவோட தம்பி ஹலோ நான் தான் டாக்டர் ஜேம்ஸ் பேசுறேன் யோ டாக்டர் புல்லட் பாபா பேசுறேன் சார் என் தம்பி இந்த கேஸ்ல மாட்டக்கூடாது அடிக்கடி பேப்பர் படிக்கிறது உண்டு பரபரப்பான நியூஸ் கிட்னி சமாச்சாரம் அதுல நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு உள்ள தள்ளிடுவேன் அந்த பயம் இருக்கட்டும் என் தம்பி இந்த கேஸ்ல சம்பந்தப்படல அப்படின்னு அழகா பிளேட்டை மாத்திர இல்ல உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன் உன் இது இருக்குல்ல கிட்னி அரேபியா அனுப்பிச்சிருவேன் அதெல்லாம் எதுக்கு சார் நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க விடுங்க சார் நான் போலாமா சார் ஐயோ எங்கயா போன இரியா நான் சொன்னதுக்கு அப்புறம் போயா போ டாக்டருக்கு மாத்திரை கொடுத்துட்டேன் ஆனா அவனுக்கு எதுக்கு நான் மாத்திரையெல்லாம் ரெண்டே ரெண்டு சீதை முறுக்கு கொடுத்தா போதுண்ண கிருஷ்ண ஜெயந்தி பாட்டியா சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்ஸி டிரைவரை கவனிச்சுக்கிறேன் சார் ஐ லைக் தட் நீ தானே அந்த டாக்ஸி டிரைவர் ஆமா சார் அந்த பொண்ண நீயே கற்பழிச்சதும் இல்லாம அவளை ஹாஸ்பிட்டல கொண்டாந்து சேர்த்து நல்லவனாட்டம் நடிக்க ஐயோ என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க சார் எஸ்பியை பாத்தீங்களா பாத்துட்டு தான் வந்தேம்மா அவர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காரு அவருக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவர் மனசை என்னால தேத்த முடியும் நாட்டுல அக்கிரமம் அதிகமா போயிடுச்சுனா அதுக்குதான் சொல்றேம்மா நீ தையல் கிளாஸ் முடிஞ்சதும் நேரம் வீட்டுக்கு வந்துரு தனியா எங்கேயும் போகாத காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு சரிண்ணா அந்த டாக்ஸி டிரைவர் குற்றவாளி இல்ல அவனை யாரோ குற்றவாளி ஆக்கியிருக்காங்க உண்மை என்னங்கறத ரகசியமா விசாரிக்கணும் எஸ் சார் என்னய்யா உன்னை ஹீரோவா போட்டு எனக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்கிறல இதுக்கு தான் அப்பவே நக்மாவை போடுங்க என்ன கேட்டீங்களா வேண்டாம்
நம்ம மீனாயிட்ட போய் நான் தான் ஹீரோனு சொன்னீங்கன்னா சரியான டேட் கொடுத்துருக்கோம். வேண்டாம், பாம்பேக்கு ஃப்ளைட்ல போய் ஜூகி சாவலா, மாதுரி தீக்ஷித், கப் கப்பா, டிப் டிப்பா இப்படி ஏதாவது ஒரு ஹீரோயினை போட்டுக்கலாம். வேண்டாம், உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன அவ வீட்டு வாசப்படிக்கு முன்னால் கூட நம்ம போக முடியாது. தேவையில்லை, பின்பக்கமா போகலாம். சமயக்கார சங்கர்லிங்க எனக்கு தூரத்து சொந்தம், அவ சிபாரசுல அந்த பொண்ணை மடக்கி இருக்கலாம். என்னுடைய நிலைமையை பாத்தியா? என்னாச்சு? ஒரு டீ அடிக்கிறவன ஹீரோவை போட்டு ஒரு சமையல்கார பிடிக்க வேண்டியதா இருக்குது. உனக்கு தகுந்த மாதிரி ஒரு போ சுந்தரி ஞானம் அங்க பாத்தியா? என்ன கீரை பிடிக்கிட்டு ஆயா போகுது? ஏய், அதுக்கு முன்னால ஒண்ணு மாதிரி தெரியுதா? தனனம் 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 அவருடைய முதல் கண்டுபிடிப்பு ஹீரோ. கேட்டாங்களா உன்ன? சும்மா சொல்லி வச்சேன் சார். நானும் உன்ன ஹீரோன்னு சொல்லிதான் வச்சிருக்கிறேன் சார். அதுக்காக அந்த பொண்ணையும் சொல்லி ஓரமா வச்சிடாதீங்க. படத்துல போடு. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பேசிக்கிறோம். ஏமா, உனக்கு என்ன வயசாச்சு? ஏன் சார் வயசை கேக்குறீங்க? நீங்க மைனரா இல்ல மேஜரான்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐயா கேட்டேன். போன வருஷம் 17 இருந்துச்சு, இந்த வருஷம் 15 ஆயிருச்சு. எனக்கு 18. எனக்கு கூட தான் 7. நான் சொன்னேன் ஏதாவது? ஏன் இப்படி இடையில நுழையற? ஏமா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல சார். அக்கா தங்கச்சி? யாருமே இல்ல. ரொம்ப வசதியா போச்சு சார். ஆனா ஒரே ஒரு புருஷன் மட்டும் இருக்காரு. பறவையை கண்டால் பயமா? மிஸ்டர் புல்லட் பாபு, உங்களால எனக்கு அன்பு நகர் இடத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாதா? இது நிலம் வாங்குற விஷயம். ரொம்ப அவசரப்படுறீங்களே. இப்படியே சொல்லி சொல்லி மாசம் 6 ஆயிடுச்சு. முடியலன்னா என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. இப்ப உங்களுக்கு தேவை பணமா பத்திரமா? எனக்கு பத்திரம் தான் தேவை. 15 நிமிஷத்துல எடுத்து கொண்டு வர சொல்றேன். எவன் இடத்த கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றானா? அதை வரேன் பாருங்க. பைக்ல என்னவன் ரோட்ல பைக் ஓட்டுறான்? அவன் பைக்ல விவசாயம் பண்ணி போறான். நமக்கு என்ன அதை பத்தி? சர்க்கஸ்ல மரணக்கிணறுல பைக் ஓட்டினானா? டேய் டேய் டேய், உட்காராதடா. என்னோட உட்கார்ந்து பேச உனக்கு தகுதி இருக்கடா? நின்னு பேசுறா. தம்பி, என் காம்பவுண்ட்ல தென்னாட்டுல வேண்டாம். மரியாதையா வந்த விஷயத்த பேசிட்டு போ. அடடட, நீங்க சும்மா இருங்க, நான் அவனோட டீல் பண்ணிக்கிறேன். ஏ, பைசுக்கு ஏத்த மாதிரி கால தூக்குடா. இன்னும் வந்த போற என்னடா? மரியாதை கொடுக்காதவங்க முன்னாடி நின்னு பேச நான் தயாரா இல்ல. இங்க பார் தம்பி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் தரேன். ஆனா 24 மணி நேரத்துல அந்த அன்பு நகரை காலி பண்ணி தரணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அன்பு நகரை காலி பண்ணி கொடுக்கலன்னா என் தொகுதியில இருந்துகிட்டு என்னைய எதிர்த்து பேசுறா? அனாத பயல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தாண்டா ஒருத்தன் என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தான்? என்ன ஆச்சுரா அவன் கதி? அதோ கதி தெரியுமில? நான் அனாத தான். ஆனா நான் யார் தெரியுமா? பூசாரி கருப்பையாவோட மகன். ஏண்டா, நான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்னன்னா இவன் நினைச்சிட்டு இருக்கேன். நான் யாருன்னு உனக்கு தெரியும். உங்க அப்பா ஆத்தா என்கிட்ட மோதினதுனால என்ன கெதிக்கு ஆளானாங்கன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுமா என்கிட்ட மோதுற? எங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணமாக இருந்த உன் முகத்திரைய கிழிச்சு நீ யாருன்னு இந்த ஊருக்கு புரிய வைக்க போற? நீ யாருன்னு எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா உன் கதையை நான் அப்பயே முடிச்சிருப்பேன்டா. இனிமே அந்த அன்பு நகர் விஷயமா நான் உன்ட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி எங்க கைக்கு மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். ஒன்னு ஒண்ணு, இந்த இடத்த விட்டு மாத்துறேன். இல்ல, என் பேரை நான் மாத்திக்கிறேன்டா. யாரு யார மாத்துறாங்கன்னு நீ பார்க்க தான் போற. கொசு அடிக்கிறது எதுக்குடா AK-47? நம்ம காம்பவுண்ட்ல பையன் மேல கையை வச்சா பையனுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆயிடும். போடடி, போட போங்க. Yes.